எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு தேவையான அளவு. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு இஞ்சி ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் மூணையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கிளறிக்கலாம். இது கொதிக்கட்டும், கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சி வச்சுக்கலாம். எந்த சக்கையும் இல்லாமல் அரைச்சிக்கோங்க. இந்த சென்னா மசாலா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வெள்ளை கொண்டு கடலை எடுத்திருக்கேன். அதை நைட் ஊற வச்சுடுங்க தண்ணியில், நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நான் எப்படி வேக வச்சுருக்கேன்னா 3-5 விசில்ஸ் வரைக்கும் வச்சுருக்கேன். 3 விசில்ஸ் ஆனில், 2 விசில் சிம்மில். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் கிடைக்கும், ஏன்னா முத நாள் ஊற வச்சதுனால. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் பொறிக்க விட்டுடலாம். பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூடவே மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விட போகிறோம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதில் வந்து அவிச்சு வச்சுருக்க தண்ணியை தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஏன்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு தகுந்தாப்பில் தண்ணியை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஃபைனல் டச்சாக நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம்.